ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் தேவா ஸ்டுடே, நான் உங்கள் தெய்வம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமன் பேஸ் கான்ஃபிகுரேஷன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களையும் வந்து சேரும். வாங்க வீடியோ கொடுப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகுரேஷன் வந்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துக்கிட்டால் டிரான்சிஸ்டரை தான் நம்ம ஆம்ப்ளிஃபையராக ஆக்ட் பண்ண வைக்கிறோம். ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு ரெண்டு அவுட்புட்டு ரெண்டு இன்புட்டு. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மைக்கிலிருந்து ரெண்டு ஒயர் வரும், அதை தான் நம்ம இன்புட்டாக ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுப்போங்க. அதே மாதிரி ஆம்ப்ளிஃபிகேஷன் நடந்ததை அவுட்புட்டை எடுத்து ஸ்பீக்கருக்கு ரெண்டு லீடு கொடுத்தோம்னா தான் ஸ்பீக்கர் வந்து பாட்டு பாடும். எப்போவுமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லீடு இருந்தால் தான் பேஸ் நியூட்ரல் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு டிரான்சிஸ்டரில் மூணு டெர்மினல் வச்சு நம்ம நாலாக மாற்றணும் அப்படின்னா ஒரு டெர்மினலில் காமனாக பொதுவாக வச்சுக்கிட்டு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் வச்சு செஞ்சோம் அப்படின்னா இன்புட் வந்து எமிட்டர்லேயும் அவுட்புட் வந்து கலெக்டர்லேயும் எடுக்கிறோம். பேஸ் வந்து காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது ரெண்டுக்குமே, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமன் பேஸ் கான்ஃபிகுரேஷன் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நம்ம கனெக்ஷனுக்கு போயிடலாம் வாங்க. ஆப்ரேஷனில் நமக்கு பார்த்திங்கன்னா பயாசிங் செய்யணும். இந்த பயாசிங்கை வந்து மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னாக்கில் கண்டிப்பாக மூணு கான்ஃபிகுரேஷனுக்கும் கொலாப்ஸ் ஆகிடும், எதுக்கு எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். அதனால் ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி நம்ம என்பிஎன் டிரான்சிஸ்டரோட ஆப்ரேஷன் பார்த்துருக்குறோம், அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ், இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிறது என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்பிஎன்னை தான் நம்ம அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஏன்னா நம்ம கொலாப்ஸ் ஆகக்கூடாது, நம்ம ரெண்டுக்குமே குழப்பம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மறந்துடும். ஸோ அதனால் ஆப்ரேஷனில் ஃபுல்லாகவே நம்ம என்பிஎன்னை வச்சு தான் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து சுவிட்சிலேருந்து எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எமிட்டர் லேயர் என், பேஸ் லேயர் பி, இந்த மாதிரி இருக்கும்போது ஃபார்வர்ட் பயாஸ் செய்யணும் அப்படின்னாக்கில் என்னுக்கு நெகட்டிவும் பிக்கு பாசிட்டிவும், அதாவது எமிட்டருக்கு நெகட்டிவும் பேஸ் லேயருக்கு பாசிட்டிவும் கொடுத்தீங்க அப்படின்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ் அடைஞ்சிடும். அடுத்தது கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு நம்ம ரிவர்ஸ் பயாஸ் செய்யணும் அப்படின்னா கலெக்டர் லேயர் என்னுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும், பேஸ் லேயர் பி டைப் செமிகண்டக்டருக்கு நம்ம நெகட்டிவ் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ரிவர்ஸ் பயாஸு அடைஞ்சிடுது. ஸோ நம்ம பயாசிங் முடிஞ்சாச்சு. அதுக்கடுத்தது ஒரு வோல்ட் மீட்டர் பேரலாகவும் அம்மீட்டர் வந்து சீரியஸாகவும் கனெக்ட் பண்ணணும் கனெக்ஷனுக்கு. ஸோ நம்ம சப்ளைக்கு பேரலாக வோல்ட் மீட்டர் இருக்குது, அதே சீரியஸாக வந்து அம்மீட்டர் ரெண்டு பக்கம் இன்புட் சைடு ஒன்று அவுட்புட் சைடு ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது நம்ம ஆப்ரேஷனுக்கு போயிடலாம். காமன் பேஸ் கான்ஃபிகுரேஷனோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அவுட்புட் வோல்டேஜான கலெக்டர் பேஸுக்கு இடையே உள்ள வோல்டேஜை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்புட் வோல்டேஜ் விஇபியை வந்து என்ன பண்ணுறோம் பொறுத்து ஐஇயும் விஇபியும் மெஷர் பண்ணுறோம். இது மூலயமா கிடைக்கக்கூடியது தான் மேலே இருக்கக்கூடிய கிராஃபு இன்புட் கேடஸ்டிக்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பிஎன் ஜங்ஷன் டையோடோட அவுட்புட் மாதிரி தெரியும். எதனால் அப்படின்னாக்கில் நம்ம எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பயாஸ் செய்யும்போது அது ஒரு சாதாரண ஒரு பிஎன் ஜங்ஷன் டையோட ஃபார்வர்ட் பயாஸ் செஞ்ச மாதிரி தெரியும். அந்த நிலைமையில் இருக்கும்போது அது வந்து என்ன செய்யுதுன்னா பிஎன் ஜங்ஷன் டையோட அவுட்புட் மாதிரியே நமக்கு அவுட்புட்டில் கிரியேட் ஆகுது. அதுவே விசிபி பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம், வோல்டேஜு இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், விசிபி ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறது இன்க்ரீஸ் பண்ணும்போது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பேஸ் ரீஜியன் வந்து சுருங்குது. சுருங்குச்சு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னாக்கில் கரண்ட் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே அவுட்புட்டில் கிடச்சிருது. அதே பிஎன் ஜங்ஷனோட அவுட்புட் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் முன்கூட்டியே அவுட்புட்டில் கிடச்சிருது. ஸோ நம்ம இன்புட் கேடஸ்டிக்ஸ் மெஷர் பண்ணும்போது இன்புட் இம்பிடன்ஸை வந்து மெஷர் பண்ணுறோம். நம்ம என்ன இன்புட் அப்படின்னா என்ன விஇபி, கரண்ட் என்ன ஐஇ. ஸோ ரெண்டுக்கு இடையே உள்ள ரேஷியோ தான் வந்து இன்புட் இம்பிடன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம்
இம்பிடன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ நம்ம இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மெஷர் பண்ணுறதுனால இன்புட் இம்பிடன்ஸுக்கு வந்து இன்புட் சைடில் இருக்கக்கூடிய வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் நம்ம இன்புட் இம்பிடன்ஸாக எடுத்துக்கிறோம், ஜெட்டை அப்படின்னு சொல்லிட்டு. டெல் போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கீழே ஐக்கும் டெல் போடணும், வேரி பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுனால நம்ம வந்து அது டெல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தபடியாக அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம மெஷர் பண்ணோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் கரண்ட்டான ஐயை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், அவுட்புட் வோல்டேஜ் விசிபியை வந்து வேரி பண்ணி விசிபியும் அதில் அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய கரண்ட் ஐசி ரெண்டையும் வந்து நம்ம ரீடிங்கில் மெஷர் பண்ணி ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அதில் கிடைக்கிறது தான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸோட டயக்ராம். இப்போ நம்ம ஒரு டவுட்டுக்கு நமக்கு வந்து எழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக வச்சோம். இப்போ நம்ம அவுட்புட்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கரண்ட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்புட்டை பொறுத்து தான் நமக்கு அவுட்புட் மாறப்போகுது. ஸோ இன்புட் அப்படின்றத தான் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம. அப்போது இன்புட் ஆன ஐசியை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ இது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ், அதனால் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மெஷர் பண்ணக்குள்ளேயும் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மெஷர் பண்ணக்குள்ளேயும் இது கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு குழப்பம் வராது. ஸோ இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்புட் கரண்ட்டான ஐஇ வந்து வெவ்வேறு அளவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம், 1 மில்லியாம்ஸ், 2 மில்லியாம்ஸ், 3 மில்லியாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ண அவுட்புட் கரண்ட் ஐசி பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம 1 மில்லியாம்ஸில் இருந்தது கீழே இருக்குது, 2 மில்லியாம்ஸில் அவுட்புட் வந்தது பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அதே 5 மில்லியாம்ஸில் பாருங்கள் கரண்ட் அவுட்புட் மேலே இருக்குது. அப்போது நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் வந்து நடைபெறுது அப்படின்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. ஸோ இன்புட் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண அவுட்புட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் நம்ம அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து மெஷர் பண்ணணும், ஜெட் நாட். ஸோ ஜெட் நாட் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இம்பிடன்ஸ் அப்படின்னாலே ரெசிஸ்டன்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரில் தான் நம்ம இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இப்போ இம்பிடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன, வோல்டேஜ் பை கரண்ட்டு தான். அவுட்புட் இம்பிடன்ஸ் அப்படின்றதுனால அவுட்புட்டில் என்ன வோல்டேஜ் இருக்குது, விசிபி டிவைடட் பை கரண்ட் என்ன இருக்குது, ஐசி. ரெண்டுக்கு இடையே உள்ள ரேஷியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா அவுட்புட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல டெல் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கல, நமக்கு வந்து வேரி பண்ணுற அவுட்புட்டுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அவுட்புட் வோல்டேஜ் வேரி பண்ணி தான் நம்ம அவுட்புட் வோல்டேஜும் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். அதனால் டெல் போட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம கரண்ட் கெயின் கண்டுபிடிக்கணும். காமன் பேஸ் கான்ஃபிகேஷனில் வந்து கரண்ட் கெயினை வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறோம், சியில் பார்த்துருக்குறோம் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த காமன் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டான்னு எடுத்துக்கிறோம், அவுட்புட் கரண்ட்டு பை இன்புட் கரண்ட். ஸோ இதையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம டோட்டலாக வந்து இதனோட எல்லா ஆப்ரேஷனும் பார்த்துருக்குறோம். இது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மேலும் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.